Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படினா Amazon ல நான் வாங்குன products உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். Hope இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா subscribe பட்டனை டாப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் டாப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா garlic press பத்தி தான் நான் வந்து காமிக்க போறேன். இது வந்து Amazon ல வாங்குனேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு ரெண்டு blade கொடுத்திருப்பாங்க. இந்த product ஓட review தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா slice பண்ற மாதிரி, இது வந்து உங்களுக்கு fine-ஆ chop பண்ற மாதிரி. இப்போ நான் அது வந்து garlic cut பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழ வந்து உங்களுக்கு collect பண்றதுக்கு ஒரு குட்டி bowl மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு அடுத்து நல்லா chop பண்ணலாம். நம்ம பிரஷர் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடியில குட்டி குட்டியா ஸ்லைஸ் ஆகி வந்திருக்கு. நான் நல்லா ஃபைனா chop பண்ணனும்னு சொல்லி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த blade-ல பண்றேன். இப்போ பாத்தீங்களா ஓரளவுக்கு ஸ்லைஸ் ஆகி வந்திருக்கு. இத வந்து திரும்ப மேல இருக்க இதல போட்டு நீங்க ஃபைனா chop பண்ணிக்கலாம். இல்ல இந்த அளவுக்கு போதும்னா நீங்க இப்படியே விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் blade மாத்திட்டேன். இதல இருக்கது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மேல போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனா chop ஆயிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா chop ஆயிருக்குன்னு பாருங்க. என்ன அப்படினா அந்த blade-ஐ க்ளீன் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. நான் அவுத்து காமிக்கிறேன். இந்த பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி இருக்கு. அது எடுக்க வரல. ஜஸ்ட் வாஷ் பண்ணும்போது தான் குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி chop பண்றது நல்ல ஃபைனா chop ஆகுது. இது வந்து 200-250 கிட்ட தான் வந்தது. நல்லா இருக்கு. பட் எவ்வளவு நாள் உழைக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பாடி தான். பார்க்கலாம் எவ்வளவு நாள் உழைக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ரெண்டு ப்ராடக்ட் வந்திருக்கு. நான் அதை வந்து உங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ராயர் மாதிரி. இப்போ நம்ம வந்து கிச்சன்லலாம் ஷெல்ஃபு உள்ளே வந்து கீழே வந்து நமக்கு கேபினட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு புல் அவுட் ட்ராயர் மாதிரி இல்லை. பட் சின்ன சின்ன ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு புல் அவுட் ட்ராயர் வேணும்னா இந்த மாதிரி நம்ம தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை நம்ம அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ட்ரா மாதிரி மேலே ஸ்டூல் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மேலே திங்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு இந்த என்ன சொல்கிறது பபுள் ராப் பார்த்தா சும்மாவே இருக்காது கையே. உங்களுக்கும் இந்த ஹேபிட் உண்டான்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நான் அப்புறமேட்டு பொறுமையாக எல்லாத்தையும் உட்காந்து கிளாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதோட நமக்கு ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உள்ளே இருக்குது.
स्क्रूस कुटी कुटी स्क्रूस இதுதான் கீழே வரும் போல ஓகே இப்படி அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஹோல் இருக்கு இங்க வந்து ஒரு ஹோல் இருக்கு இதுல வந்து இந்த ஒரு ஜாயின்ட் இருக்கு அத வந்து நம்ம உள்ள விடலாம் பிரஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு நமக்கு மேலக்கு தான் தனியா ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்ப இந்த டிராயர வந்து உள்ள ஸ்லைட் பண்ணிரலாம் இது வந்து பேக் போஷன் வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா கவர்டா இருக்கு இது வந்து முன்னாடி டிரா மாதிரி ஃப்ரண்ட் போஷன் உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டில்ஸ் குட்டி குட்டி பாட்டில்ஸு இதுலேயுமே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான் அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ மாதிரி என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இது டைட் பண்ணுறது தான் நல்லா டைட் ஆயிடுச்சு இந்த பின்னாடி பக்கம் டைப் பண்ணிரலாம் ஈஸி டு அசம்பிளா தான் இருக்கு ரொம்பவே உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்க டிஸ்மேண்டில் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன் மேலேயுமே திங்ஸ் வச்சுக்கலாம் கீழே ட்ரா புல் அவுட் பண்ணிவிட்டு திங்ஸ் நம்ம என்ன தேவைப்படுதோ வச்சுக்கலாம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உள்ள ஷெல்ஃபுக்குள்ளேயும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நான் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா கொலாண்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னேன்ல கொலாண்டர் தான் நம்ம காய் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பேண்டபிளாக வருது ரெண்டு பக்கமும் நீங்கள் சிங்கில் இப்படி வச்சுக்கலாம் மேலே பட் என்ன அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் டெலிவர் பண்ணும்போதும் அதை சரியாக பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆடுது இந்த பக்கம் கேப் கம்மியாக இருக்குது எப்படி வளைஞ்சிச்சு என்னன்னு தெரியல ஓகே பார்க்கலாம் ரிட்டர்ன் போடுறதா இல்லை யூஸ் பண்ணுறதான்னு நல்லா இருக்குது நல்லா எக்ஸ்பேண்டபிளாக இருக்குது ரெண்டு பக்கமும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம சிங்க் மேலே வச்சு கழுவும் போது யூஸ் பண்ணிக்கலாம்
அடுத்த ப்ராடக்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் பால் பண்ணுறது மாதிரி இதான் அது. இந்த பெருசு வந்து நீங்கள் பப்பாயா மேங்கோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி வந்து நீங்கள் இப்படி ஃப்ரூட் எடுத்து ஸ்வைப் பண்ணணும். நான் என்னோடய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். சின்னது வந்து கிவி ஃப்ரூட்டு, சப்போட்டா அந்த மாதிரி இதுக்கு. இது வாட்டர்மெலான், மஸ்க் மெலான் வந்து நம்ம பால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது, 250 சம்திங் தான். எனக்கு தெரிஞ்சு நல்லா உழைக்கும். ஒரு பக்கம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குது. ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கணும்னு தேவை கிடையாது, ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறது ஃப்ரூட்ஸை தான். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மெஷரிங் ஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஈக்குவல் ப்ரைஸ் தான், கொஞ்சம் நல்லா டியூரபிளாகவும் இருக்கும்னு தோணுச்சு. இது நேச்சுரல் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மெஷரிங் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன். ரொம்ப அழகாக இருந்தது. அது போக இது 700 சம்திங் வந்தது. பட் உங்களுக்கு நார்மல் மெஷரிங் ஸ்பூன், பிளாஸ்டிக் தவிர நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி எது பார்த்தாலுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது ஓகே தான். அதுவும் நான் ஆஃபர் போட்டிருந்தப்ப தான் வாங்கினேன். 700 போட்டிருந்தது வந்து 500 or 530 தான் நான் வாங்கினேன். சும்பக்னு ஒரு பிராண்டாக. என்னோட ரெசிபி வீடியோஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ஃப்ராத்தர். இது தான். இது வந்து நீங்கள் கேப்பச்சினோ பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஷேக் அந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் மேலே வந்து உங்களுக்கு மில்க் வந்து ஃபோமியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ராத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுமே. இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. இதிலே வந்து பேட்ரி எப்படி போடணும்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ். போட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா மில்க் வந்து ஃப்ராத்தியாக வரும். எனக்கு தெரிஞ்சு நல்லா டியூரபிளாக தான் இருக்குது. இது வரைக்குமே ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஷாப்பிங் ஹால் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாதி வந்து நான் வாங்கின ஒரு 3 ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், மற்ற ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நான் என் கிச்சன் பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வாங்கிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.